யார் ஒருவர் தீராத மூட்டு வலியினால் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, அது எப்பேற்பட்ட மூட்டு வலியாக இருந்தாலும், அப்போ நாள்பட்ட தீராத மூட்டு வலியினால் துன்பப்பட்டு கொண்டு இருப்பவர்களுக்கு இது ஒரு அருமருந்து. எந்த கீரையை வைத்து கஷாயம் தயாரிக்க போகிறோம் என்று கேட்டால், முடக்கத்தான் கீரை தான். முடக்கு அறுத்தான் எல்லோத்துக்குமே நன்றாக தெரிந்த அறிந்த ஒரு உணவாகவும் மருந்தாகவும் பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை, மூலிகை செடி, மூலிகை உணவு என்று சொன்னால் அது முடக்கத்தான் கீரையைத்தான் சாரும். இந்த முடக்கு அறுத்தான் என்று சொன்னாலே எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா, எப்படி இந்த முடக்கத்தான் கீரை மூட்டு சார்ந்த குறைபாடுகளை போக்குகிறது. அதை விட முக்கியம், அந்த மூட்டுக்களில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த யூரிக் ஆசிட்டை முற்றிலுமாக கரைப்பதற்கு உதவக்கூடிய ஒரு கீரை இந்த முடக்கத்தான் கீரை தான். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த குயின்ஸ் யூனிவர்சிட்டி இந்த முடக்கத்தான் கீரை எப்படி மூட்டுக்களில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளையும் யூரிக் ஆசிட்டை எப்படி கரைக்கிறது என்பதையும் ஆராய்ந்தார்கள். அந்த ஆய்வினுடைய முடிவில் இந்த முடக்கத்தான் கீரையில் இருக்கக்கூடிய அந்த தாலேட்ஸ்ங்கிற ஒரு வேதிப்பொருள் இந்த மற்ற கீரைகளை காட்டிலும் இந்த முடக்கத்தான் கீரையில நிறைந்து காணப்படுவதனால இது மூட்டுக்களில் தேங்கி இருக்கக்கூடிய யூரிக் ஆசிட்டினுடைய லெவலை குறைப்பதற்கு இந்த முடக்கத்தான் கீரை பயன்படுகிறது என்று அந்த இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய அந்த குயின்ஸ் யூனிவர்சிட்டி ஆதாரப்பூர்வமாக அறிவியல் பூர்வமாக விளக்கி இருக்கிறது. இதைத்தான் நம்மளுடைய முன்னோர்கள் அன்றைக்கே கண்டுபிடித்தார்கள். உன்னுடைய மூட்டுக்களில் எந்த குறைபாடு இருந்தாலும் அதை நீக்குவதற்கு இந்த முடக்கத்தான் கீரையை நீங்கள் சாப்பிடுங்கள், உணவாகவோ மருந்தாகவோ அல்லது கஷாயமாகவோ சாப்பிடுங்கள் என்று நமக்கு பரிந்துரைத்தார்கள். ஆனால் நாம் யாரும் கீரைகளை முறையாக எடுத்துக் கொள்வது கிடையாது. ஒரு மனிதனுக்கு சராசரியாக ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவுல காயும் கீரைகளையும் நிறைய எடுத்துக்கொள்ள வேண்டும். பெண்கள் என்றால் பெண்களுக்கு சராசரியாக ஒரு 100 கிராம் அளவுக்கு கீரை உணவில் தினமும் சேர்த்து கொள்ள வேண்டும். ஆண்களுக்கு சராசரியாக தினமும் 40 கிராம் அளவுக்கு கீரை சேர்த்து கொள்ள வேண்டும். பள்ளி செல்லக்கூடிய குழந்தைகள் ஒரு நாளைக்கு சராசரியாக 60 கிராம் அளவுக்கு கீரை சேர்த்து கொள்ள வேண்டும். 10 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கட்டாயமாக ஒரு 60 கிராம் அளவிற்கு உணவில் கீரையை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று நம்மளுடைய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி, இந்திய மருத்துவ கவுன்சிலாக இருந்தாலும் சரி, உணவுல இந்த கீரைகளுடைய பயன்பாடை அவர்கள் பரிந்துரைத்திருக்கிறார்கள். ஆனால் நாம் கீரைகளை உணவாகவோ மருந்தாகவோ எடுத்துக் கொள்வது கிடையாது. அந்த எடுத்துக்கொள்ளாத காரணத்தினால நமது உடம்புல ஏற்படக்கூடிய குறைபாடுகளில் இருந்து விடுபடுவதற்கு மருந்து மாத்திரைகளை நாம் நாடி போகின்றோம். அப்ப இனிமேலாவது கீரையை உணவாகவும் நமது உடம்புல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இதனையே மருந்தாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் நாம் தினமும் ஒரு கஷாயம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்ப இன்னைக்கு பார்க்கக்கூடிய அந்த முடக்கத்தான் கீரை இருக்கு இல்லையா, இந்த முடக்கத்தான் கீரையை வைத்து ஒரு கஷாயம் தயார் செய்ய போகின்றோம். அந்த கஷாயத்திற்கு பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா, முடக்கத்தான் கீரை வாத நாராயணன் கீரை கஷாயம். முடக்கத்தான் கீரை மற்றும் வாத நாராயணன் கீரை கஷாயம், இரண்டு கீரைகளை சேர்த்து ஒரு கஷாயம் தயாரிக்க போகின்றோம். என்னென்ன கீரை? முடக்கத்தான் மற்றும் வாத நாராயண கீரை கஷாயம். இந்த கஷாயம் எந்த குறைபாடுகளை போக்குவதற்கு பயன்பட போகிறது என்று கேட்டால், எப்பேற்பட்ட மூட்டு வலியினால் துன்பப்பட்டு கொண்டு இருப்பவர்கள் அந்த மூட்டு வலியிலிருந்து விடுபடுவதற்கு உதவக்கூடிய ஒரு கஷாயமாக விளங்கக்கூடியது இந்த முடக்கத்தான் வாத நாராயண கீரை கஷாயம். அப்ப இந்த கஷாயம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன என்று பார்க்கலாமா? ஒரு கைப்பிடி அளவு முடக்கத்தான் கீரை, ஒரு கைப்பிடி அளவு வாத நாராயணன் கீரை, பூண்டு 2 பல்லு, மஞ்சள் தூள் 3 சிட்டிகை. இந்த 4 பொருள் தான் நமக்கு தேவை. என்னென்ன தேவை? முடக்கத்தான் கீரை தேவையான அளவு 1 கைப்பிடி,
வாத நாராயணம் கீரை தேவையான அளவு ஒரு கைப்பிடி, பூண்டு பல்லு ஒரு ரெண்டு அல்லது மூணு பல்லு, மஞ்சள் சிட்டிகை மூன்று சிட்டிகை அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப இந்த நான்கு பொருட்களை கொண்டு இந்த மூட்டு வழியை நிற்கக்கூடிய கஷாயம் செய்வது எப்படி என்பதை நாம் பார்க்கலாம். முதல்ல முடக்கத்தான் கீரையையும் வாத நாராயணன் கீரையையும் நமக்கு தேவையான அளவுக்கு பறித்து ஆய்ந்து சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப நன்கு சுத்தப்படுத்திய அந்த முடக்கத்தான் கீரை மற்றும் வாத நாராயணன் கீரை இரண்டையும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட வேண்டும். அந்த பாத்திரத்துல மூன்று பல்லு பூண்டு எடுத்திருக்கோமா இல்லையா, அந்த பூண்டை தட்டி போட வேண்டும். மஞ்சள் தூள் மூன்று சிட்டிகை சேர்க்க வேண்டும். இந்த நான்கு பொருட்களையும் பாத்திரத்தில் போட்ட பின்பு ஒரு சொம்பு தண்ணீர் ஊற்ற வேண்டும். ஒரு 500 மில்லி அளவிற்கு தண்ணீர் ஊற்றி அடுப்பில் வைத்து நன்கு கொதிக்க வைக்க வேண்டும். நன்கு கொதித்த பின்பு 100 முதல் 150 மில்லி வரும் வரை சுண்ட வைக்க வேண்டும். நன்கு சுண்டின பின்பு அதனை இறக்கி வடிகட்டி வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, இந்த வடிகட்டின கஷாயத்தை எந்த குறைபாடு உள்ளவர்கள் சாப்பிட வேண்டும், எப்பொழுது சாப்பிட வேண்டும், எத்தனை நாள் சாப்பிட வேண்டும்? இந்த முடக்கத்தான் வாத நாராயணன் கீரையை கஷாயம் வைத்து அதிகாலை வேளையில வெறும் வயிற்றுல குடித்து கொண்டு வர வேண்டும். எப்பொழுது குடிக்கணும்? அதிகாலை வேளை வெறும் வயிற்றில் இந்த கீரை கஷாயத்தை குடித்து கொண்டு வந்தால் என்ன பிரச்சனை எல்லாம் தீரும். எப்பேற்பட்ட மூட்டு வலியில இருந்தும் நீங்கள் விடுபடலாம். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் மூட்டு வலி என்பது சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. அப்ப அன்றைக்கு 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வந்த மூட்டு வலி இன்று 20 வயதிலேயே வர ஆரம்பித்து விட்டது. இளைய தலைமுறையினரும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்ப அது முக்கியமான காரணமாக இருப்பது வாயு சார்ந்த குறைபாடுகளினால் ஏற்படக்கூடிய மூட்டு வலிகளாகவும் இருக்கலாம். அப்ப இந்த முடக்கத்தான் கீரை வாயு சார்ந்த குறைபாடுகளினால் ஏற்படக்கூடிய மூட்டு வலிகளையும் போக்க ஆரம்பிக்கும். இதை தவிர்த்து எப்பேற்பட்ட மூட்டு வலிகளாக இருந்தாலும் அதனையும் நீக்கி வலியில இருந்து உங்களை விடுபடுவதற்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான அரு மருந்தாக விளங்கக்கூடிய இந்த முடக்கத்தான் வாத நாராயணன் கீரை கஷாயத்தை தயாரித்து அதனை அருந்தி அதனுடைய பலனை உணர்ந்து மற்றவர்களுக்கும் இதை நாம் கற்றுக் கொடுப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.